ரெவிஸ் வெல்கம் டு அரி பியூட்டி வேர்ல்ட் இன்னைக்கு இந்த ஒரு வில்லேஜ் ட்ரெடிஷ்னல் லுக் வந்து எப்படி கிரியேட் பண்றதுன்னு பார்க்க போறோம் ஐ ஹோப் உங்க எல்லாத்துக்குமே இந்த ஈஸியான டுட்டோரியல் வந்து பிடிக்கும் நம்புறேன் பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் எப்பப்ப வீடியோ போட்டாலும் அப்பப்போ உங்க நோட்டிபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் மேக்கப்பில் ஃபஸ்ட்டு ஸ்டெப் வந்து உங்கள் ஸ்கின்னை வந்து மேக்கப்புக்கு ப்ரிப்பேர் பண்ணுறது தான் ஸோ ப்ரைமர் எதுக்கு அப்ளை பண்ணுறோம் அப்படின்னா வந்து உங்களுக்கு ஒரு ஸ்மூத்தான பேஸ் வந்து க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்கள் மேக்கப் வந்து அழகாக போய் கட்சின்னு உட்காந்துக்கிறதுக்கு அண்ட் ப்ரைமர் வந்து உங்கள் ஸ்கின்னுக்கும் உங்கள் மேக்கப்புக்கும் ஒரு பேரியராக இருக்கும் ஸோ அதுமேல் நீங்கள் வந்து மேக்கப் அப்ளை பண்ணும்போது ஒரு ஸ்மூத்தாக இருக்கும் அண்ட் ப்ரைமரை போட்டு நீங்கள் தேய் தேன்னு தேய்க்கக்கூடாது லைட்டாக வந்து ஜென்டிலாக அப்ளை பண்ணி மசாஜ் பண்ணிக்கோங்க அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து கரெக்டர் யூஸ் பண்ணுறேன் இது வந்து பிக்மெண்டேஷன் இருந்தால் மட்டும் நீங்கள் யூஸ் பண்ணால் போதும் சப்போஸ் ஸோ உங்களுக்கு எந்த வித ஃபேஸில் பிக்மெண்டேஷன் இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் இந்த ஸ்டெப்பை வந்து தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கலாம் எனக்கு வந்து பிக்மெண்டட் ஸ்கின் தான் ஸோ இதுக்கு மேலே நான் அப்படியே ஃபவுண்டேஷன் அப்ளை பண்ணேனா வந்து எனக்கு ரொம்ப டார்க் ஆகும் இல்லை க்ரே ஆகும் ஆஷி டோன் மாதிரி ஆயிரும் ஸோ அதனால வந்து நான் இந்த ஸ்டெப் ஃபாலோ பண்ணுறேன் இது வந்து எல்லோரும் கண்டிப்பாக மஸ்ட்டு ஃபாலோ கிடையாது ஸோ உங்களுக்கு தேவைனா மட்டும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நான் இங்கே எடுத்திருக்கிறது வந்து ஓட ஒரு ஆரஞ்சு கரெக்டர் தான் இது வந்து க்ரீமி கரெக்டர் தான் ஸோ நல்லா க்ரீம் மாதிரி இருக்கும் நீங்கள் ஃபிங்கர்ஸாலே எடுத்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கும் பிக்மென்டேஷன் லெவல் வந்து இந்த கொடுக்குற மணிக்கு வந்து ஒர்த்தான ம பிக்மெண்டட் தான் ஸோ உங்களுக்கு எங்கங்க பிக்மென்டேஷன் இருக்கோ நீங்கள் அங்கே மட்டும் அப்ளை பண்ணால் போதும் ஓவரால் ஃபேஸுக்கு நீங்கள் அப்ளை பண்ணக்கூடாது இதை நெக்ஸ்ட்டு வந்து ஃபவுண்டேஷனுக்கு நான் மெப்ளினோட ஃபவுண்டேஷன் எடுத்திருக்கேன் இது வந்து ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுளான ஃபவுண்டேஷன் பிகினர்ஸ் வந்து கண்டிப்பாக வந்து நீங்கள் இதை ட்ரை பண்ணலாம் நான் வந்து ஷேட் என்ன ஷேட் எடுத்திருக்கேனா த்ரீ தேர்ட்டி ஸோ எனக்கு வந்து த்ரீ தேர்ட்டி டூ வந்து பர்ஃபெக்ட் மேட்சாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ நான் த்ரீ தேர்ட்டி வாங்கியிருக்கேன் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணது தான் ஸோ இது வந்து ஓரளவுக்கு என் ஸ்கின் டோனுக்கு மேட்ச் ஆகிரும் இதை வந்து நான் ஃபஸ்ட்டு கொஞ்சமாக எடுத்துக்கிறேன் இந்த இது வந்து பம்பிங் டைப் கிடையாது ஸோ நீங்கள் எதுலையாச்சும் ஊற்றி தான் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அதனால வந்து நீங்கள் டக்குனு ஊற்றுனீங்கன்னா அது டப டபன்னு கொட்டிடும் அதனால மெல்லமாக கொஞ்சமாக எடுத்துக்கோங்க ப்ராடக்ட் வந்து நீங்கள் எடுக்கிற அளவு உங்களுக்கே கண்டிப்பாக தெரிஞ்சாகணும் ஃபர்ஸ்ட்டு ஒன் சைட் ஆஃப் த ஃபேஸ் வந்து கவர் பண்ணிக்கோங்க அப்போதான் உங்களுக்கு எவ்வளோ ப்ராடக்ட் தேவை உங்கள் ஃபேஸ்க்கு வந்து எவ்வளோ ஃபவுண்டேஷன் தேவைன்றதும் உங்களுக்கு ஒரு அளவு தெரியும் அதுக்கப்புறமா வந்து ப்ரஷில் சின்ன சின்ன ஸ்ட்ரோக்ஸாக பிளெண்ட் பண்ணுங்க போட்டு நீங்கள் ஃபவுண்டேஷனை போட்டு தேய் தேயின்னு தேய்ச்சிங்கன்னா உங்கள் ப்ரஷில் உள்ள அந்த அந்த ஹேர்லாம் இருக்கல அது வந்து கோடு கோடாக உங்கள் ஃபவுண்டேஷனில் வந்து தெரியும் அது வந்து ரொம்ப ஆக்வர்டாக இருக்கும் ஸோ அதனால் லைட் லைட்டாக ஸ்ட்ரோக்ஸ் வந்து எடுத்து அப்ளை பண்ணிக்கோங்க அண்ட் சில பேருக்கு வந்து சிரிக்கும் போது ஸ்மைல் லைன்ஸ் வரும் எனக்கும் அது இருக்குது அங்கே மட்டும் நாக்கு அந்த மாதிரி வச்சுக்கிட்டு நான் வீடியோவில் காமிக்கிறது உங்களுக்கு தெரியும் அதுக்கப்புறமா ஃபவுண்டேஷன் உள்ளே அப்ளை பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து அண்டர் ஐஸ்லேயும் நல்லா கவர் பண்ணிக்கோங்க ஃபவுண்டேஷன் வச்சு ப்ளண்டிங் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம் ஃபவுண்டேஷனில் அண்ட் நெக்ஸ்ட்டு வந்து ஐ ஷேடோ எடுத்திருக்கேன் இங்கே வந்து நான் மெம்லினோட டுவெண்ட்டி ஃபோர் கே நியூட் பேலட் தான் எடுத்திருக்கேன் அதில் வந்து ஒரு பிளாக் ஷேடு எடுத்துகிட்டு என்னோடய ஐப்ரோஸை வந்து நான் ஃபில் பண்ண போகிறேன் ஸோ இதுக்குன்னு வந்து நீங்கள் தனியாக ஏதோ ப்ராடக்ட் வந்து வச்சுக்கணுன்றது அவசியம் இல்லை ஏதாச்சும் உங்கள்கிட்ட இருக்க ஐஷாடோ பேலட்டில் ப்ரௌனோ டார்க் ப்ரௌனோ அப்படி இல்லைனா பிளாக்கோ எடுத்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ இதுக்குன்னு தனியாக ப்ராடக்ட் வாங்கணும் இருந்துச்சுன்னா உங்கள்கிட்ட வாங்கலாம் இல்லாட்டினா வந்து ஒரு ப்ராப்ளமும் இல்லை பிளாக் கலர் ஷேட் வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து நான் ஃபேஸை வந்து கன்சீல் பண்ணிக்கிறேன் நான் இங்கே எடுத்துருக்கிறது வந்து ஸ்விஸ் பியூட்டியோட கன்சீலர் இந்த கன்சீலர் பற்றி சொல்லணுன்னா ரொம்ப க்ரீமியான கன்சீலர் தான் அண்ட் ஷேட் ரேஞ்சுமே கொஞ்சம் நிறையா தான் இருக்குது நம்ம டஸ்கி ஸ்கின் டோனுக்கு கண்டிப்பாக இருக்குது அண்ட் அஃபோர்டபுளும் கூட பிகினர்ஸ் வந்து கண்டிப்பாக இதை வாங்கி நீங்கள் ட்ரை பண்ணலாம் இ நான் வச்சுருக்க ஷேட் வந்து ஒரு வார்மான அண்டர் அண்டர் டோன் இது வந்து ஒரு லைட்டாக ஒரு எல்லோஷின்ட் மாதிரி இருக்கும் எனக்கு வந்து அந்த மாதிரி இருக்கிறதான் ஃபேவரெட்டாக இருக்கும் ஸோ அதை வந்து நான் எங்கெங்கெல்லாம் எனக்கு வந்து லைட்டாக பிக்மெண்டேஷன் தெரியுதோ அங்கேயும் லைட்டாக ஹைலைட் பண்ணுற இடத்துலையும் மட்டும் நான் அப்ளை பண்ணி நல்லா பிளண்ட் பண்ணிக்கிறேன் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் ஃபிங்கர்ஸால் பிளண்ட் பண்ண போகிறேன் அதுக்கப்புறமா வந்து நான் ப்ரெஷ்ஷில் வச்சு பிளண்ட் பண்ணிக்கிறேன் ஸோ ஃபஸ்ட்டு நான் ஃபிங்கர்ஸால் பிளண்ட் பண்ணி பார்க்குறேன் ஸோ அப்போ தான் வந்து அடுத்து நம்ம ப்ரெஷ்ஷால் பிளண்ட் பண்ணும்போது கொஞ்சம் நல்லா பிளெண்ட் ஆகும்ன்றதுக்காக ஸோ இப்போ வந்து நான் ப்ரெஷ்ஷால் பிளண்ட் பண்ணிக்கிறேன் மேக்கப்பில் எப்போவுமே நான் சொல்கிற மாதிரி பிளண்டிங் இஸ் த கீவேர்ட் ஃபார் மேக்கப் ஸோ வந்து நல்லா பிளண்ட் பண்ணிக்கோங்க உங்கள் ஸ்கின் ஃபினிஷாக இருக்கணும் நீங்கள் பண்ணுற மேக்கப் வந்து ரொம்ப ஆக்வர்டாக வெளியே தெரியக்கூடாது திட்டு திட்டாகவும் இருக்கக்கூடாது அதே மாதிரி அதனால தான் வந்து நல்லா பிளண்ட் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன் ஸோ நீங்கள் நல்லா பிளண்ட் பண்ணலைன்னா நீங்கள் வெயிலில் போகிறீங்க அப்படின்னா உங்கள் மேக்கப் வந்து ரொம்ப திட்டு திட்ட ஆயிரும் அப்படி வலிஞ்சு ஓடுற மாதிரி இருக்கும் ஸோ அது பார்க்கவே ரொம்ப ரொம்ப ஆக்வார்டாக இருக்கும் அதனால தான் சொல்கிறேன் நல்லா நல்லா பிளண்ட் பண்ணிக்கோங்க இதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்க தான் செய்யும் பட் அதுக்கு பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் மேக்கப் வந்து சொதப்பிடும் ஸோ இப்போ வந்து அண்டர் ஐஸில் பிளெண்ட் பண்ணும்போது லைட்டாக உங்கள் ஐஸை மேலே பார்த்த மாதிரி பிளெண்ட் பண்ணுங்கள் பிகாஸ் வந்து உங்களுக்கு அங்கே வந்து ஃபைன் லைன்ஸ்லாம் இருக்கும் விரிங்கிள்ஸ் இருக்க சான்சஸ் இருக்குது அப்படி இருக்கும்போது வந்து நீங்கள் மேலே பார்த்து பிளெண்ட் பண்ணும்போது அந்த லைன்ஸில் வந்து ப்ராடக்ட் அவ்வளோவா செட்டில் ஆகாது ஸோ நீங்கள் கன்சீலரை அப்ளை பண்ணி முடித்தோடனே காம்பேக்ட் வச்சு செட் பண்ணிக்கோங்க அப்படி இல்லைன்னா வந்து ரொம்ப க்ரீஸ் லைன் ஃபார்ம் ஆகுறதுக்கு சான்சஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து நான் ஒரு ப்ரௌன் ஷேட் எடுத்துக்கிறேன் இதை வந்து நம்ம ஐ ஷேடோவாக ஒர்க் பண்ண போகிறோம் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் அவுட்டர் வீல வந்து வச்சு நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன் அதுக்கப்புறமா லைட்டாக இன்னர்லையும் ஃபில் பண்ணிக்கிறேன் அவ்வளோதான் ரொம்ப ரொம்ப ஈஸியான ஐ ஷேடோ தான் இது வந்து ரொம்ப பிகினர்ஸ் கூட ஈஸியாக ட்ரை பண்ணலாம் ரொம்ப காம்ப்ளிகேட்டட்லாம் கிடையவே கிடையாது ஒரே ஒரு ஷேட் தான் எடுத்திருக்கேன் அந்த ஷேடை வந்து ஃபஸ்ட்டு அவுட்டர் வீல அப்ளை பண்ணி நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன் அதே இதை வந்து இன்னர்லேயும் லைட்டாக கொஞ்சமாக வச்சு பிளெண்ட் பண்ணிக்கிறேன் அவ்வளோ தான் டோட்டல் லெட்ஸில் வந்து ஓவராலாக பிளண்ட் பண்ணிக்கிறேன் எக்ஸ்ட்ரா ப்ள ப்ரஷில் இருக்க எக்ஸ்ட்ராஸை வச்சு மட்டும்தான் நான் பிளெண்ட் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட்டு வந்து அதே இதை நீங்கள் அப்படியே விட்டுட்டீங்கன்னா ரொம்ப பிளண்ட்டாக இருக்கும் அதனால உங்களோட லோவர் லைன்லையும் நல்லா பிளண்ட் பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து உங்களுக்கு உங்கள் ஐ மேக்கப்பே வந்து ஒரு ஃபுல்லர் லுக்காக தெரியும் ஸோ கீழே நீங்கள் அப்ளை பண்ணி நல்லா பிளண்ட் பண்ணிக்கோங்க நம்ம பேஸ் மேக்கப் எந்த அளவுக்கு ஒர்க் பண்ணுறோமோ அதே மாதிரி ஐ ஷேடோ பார்ட்லையும் நல்லா ஒர்க் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்கோங்க இங்கே வந்து நான் ஒரு ஸ்விஸ் பியூட்டியோட ஜெல் லைனர் எடுத்திருக்கேன் இதில் வந்து ஒரு ப்ரெஷ்ஷுமே கொடுத்துருப்பாங்க அவங்களே கொடுத்துருப்பாங்க அது அதை வச்சு நீங்கள் ஒர்க் பண்ணிக்கலாம் இப்போ வந்து நான் அப்பர் லைனில் வந்து ஒரு லைன் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன் இங்கே வந்து நம்ம எந்த ஒரு ஐலைனர் யூஸ் பண்ணல இந்த மாதிரி ஒரு ஜெல் லைனர் மட்டும்தான் யூஸ் பண்ணுறோம் இதை எடுத்து அப்பர் லைனில் ஒரு லைன் மாதிரி ட்ரா பண்ணிக்கிறேன் ஸோ ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கணுன்றது கிடையாது பிகாஸ் வந்து நம்ம அடுத்து வந்து அதை ஸ்மெச் பண்ணிக்க போகிறோம் நீங்கள் லைனர் யூஸ் பண்ணும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் பிகாஸ் வந்து நீங்கள் சப்போஸ் வந்து ஸ்மெச் பண்ணுற மாதிரி ஏதாச்சும் ஐ ஷேடோ பண்ணுறீங்க அப்படின்னா டக்குனே நீங்கள் வந்து நல்லா ஸ்மச் பண்ணிக்கணும் அப்படி இல்லைனா அது அப்படியே ரொம்ப லாங் லாஸ்டிங்காக காஞ்சிரும் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் பிளெண்ட் பண்ண முடியாது டக்குன்னு நீங்கள் அப்ளை பண்ணி முடித்தோடனே வந்து உங்கள் பிளெண்டிங்கை வந்து நீங்கள் ஆரம்பிச்சிடணும் அப்படி உங்ககிட்ட வந்து ஜெல் லைனர் இல்லைன்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா உங்களோட பிளாக் ஐ ஷேடோ இருக்கும்ல அதை எடுத்து நீங்கள் இந்த மாதிரி ஸ்மஜிக் டெக்னிக்கில் வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அதுவுமே இந்த எஃபெக்ட்டு தான் கொடுக்கும் ஸோ நம்ம ஸ்மஜ் பண்ணுறனால ஓரளவுக்கு எல்லாமே ஒரு எஃபெக்டாக தான் தெரியும் அண்ட் ஜெல் அதே ஜெல் லைனர் எடுத்து என்னோடய லோவர் லைன்லேயும் நான் அப்ளை பண்ணிக்கிறேன் ஸோ கொஞ்சம் திக்காகவே நான் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன் ஃபுல்லாக நான் ஓவராலாக வந்து என்னோடய வாட்டர் லைன் ஃபுல்லாகவே நான் அப்ளை பண்ணிக்கிறேன் அண்ட் முக்கியமான விஷயம் வந்து அப்பர் வாட்டர் லைனும் நீங்கள் ஐலைனர் வந்து கண்டிப்பாக அப்ளை பண்ணணும் சில பேர்த்துக்கு வந்து லேஷ் வந்து கம்மியாக இருக்கும் அப்போ நீங்கள் அப்பரில் அப்ளை பண்ணும்போது வந்து உங்களுக்கு ஒரு ஃபுல்லர் லுக் கிடைக்கும் இப்போ வந்து மஸ்காரா மஸ்காராக்கு எப்போவும் போல் லாரியல் பேரிஸோட மஸ்காரா தான் எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு நாலஞ்சு கோட்டிங் வந்து நான் நல்லா கொடுத்துக்கிறேன் ஸோ அப்பும் போது உங்கள் லேஷ் வந்து நல்ல வால்யூம்னஸ்ஸாக தெரியும் இந்த லுக்குக்கு வந்து அது ரொம்ப ஆப்டாகவும் இருக்கும் நெக்ஸ்ட் வந்து நான் லிப் லைனருக்கு வந்து பேக்கோட ஒரு லிப் பென்சில் எடுத்திருக்கேன் இதோட ஷேட் வந்து காஃபின்னு நினைக்கிறேன் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க இதை எடுத்து வந்து என்னோடய லிப்ஸை வந்து நான் லைன் பண்ணிக்கிறேன் அண்ட் இன்னர்லையும் கொஞ்சம் ஃபில் பண்ணிக்கிறேன் இது நான் வந்து எனக்கு வந்து பிக்மெண்டட் லிப்ஸ் ஸோ அதனால் வந்து ஈவன் அவுட் பண்ணுறதுக்காக வந்து நான் லைட்டாக ஃபில் பண்ணிக்கிறேன் அண்ட் காஃபின் ஷேட் பார்த்து நான் டார்க்காக இருக்கும்னு நினச்சி வாங்கினேன் பார்த்தா வந்து இது நமக்கு வந்து நம்ம டஸ்கி ஸ்கின் டோனுக்கு வந்து ஒரு நியூட் ஷேட் மாதிரி தான் இருக்குது ஸோ இதை எடுத்து என் லிப்ஸில் நல்லா அப்ளை பண்ணிக்கிறேன் ஓவராலாக நான் இதுவே வந்து ஒரு லிப்ஸ்டிக் போட்ட எஃபெக்ட் தான் இருக்குது ஸோ அதனால் அதுக்கு மேலே வந்து நான் எந்த ஒரு லிப்ஸ்டிக்கும் அப்ளை பண்ணலை இங்கே வந்து ஒரு பிந்தி வைக்கிறதுக்காக இது வந்து ஒரு வில்லேஜ் ட்ரெடிஷ்னல் லுக் ஸோ அதனால் கொஞ்சம் பெருசாக வந்து பிந்தி வச்சுக்கிட்டேன் நல்லாயிருக்கும்னு நினச்சி நான் வந்து ஒரு ஆரஞ்ச் கலர் லிக்யூட் லிப்ஸ்டிக் எடுத்து நான் ஒரு பிந்தி மாதிரி வச்சுக்கிட்டேன் ஸோ ஆளோ கைஸ் இதோட இந்த லுக் வந்து நம்ம கிரியேட் பண்ணி முடிச்சாச்சு இது ரொம்ப ரொம்ப பிகினர் ஃப்ரெண்ட்லி கூட ரொம்ப ஈஸியான டியூட்டோரியல் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப ரொம்ப உங்களுக்கும் ஈஸியாக இருக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஆர் சேனல்